ஹலோ காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் லேம்டா வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஏடபிள்யூஎஸ் லேம்டா வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் லேம்டா வந்து ஐ மீன் ஏடபிள்யூஎஸ் வந்து இசி டூவில் ஒரு ஏபிஐ வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஏபிஐயில் வந்து ஃப்ளாஷ் சர்வர்னு சொல்லி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஷ்க்கு வந்து ஏபிஐ க்ரியேட் பண்ணி அந்த ஏபிஐ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா அது வந்து சக்ஸஸாக இல்லையான்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூசர் வந்து ப்ராப்பரான யூசர் தான் வந்து லாகின் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் டாஸ்க் மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஒரு 10 to 15 minutes ஆச்சும், அட்லீஸ்ட் ஆயிருக்கும். அது வந்து கோட் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுற மற்ற ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா லைக் என்னென்ன பேக்கேஜஸ்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து நம்ம அங்கே போட்டது, ஐ மீன் என்விரான்மெண்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுது. அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சரி, நம்ம வந்து கிட்டப்பில் போட்டு அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி பண்ணதெல்லாம் கொஞ்சம் டீடியஸ் ப்ராசஸ் தான். இது கஷ்டம் நான் சொல்லலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம லேம்டாவில் வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ லேம்டாவில் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். நான் வந்து லிட்டரலாக 30 to 40 seconds பண்ண முடியும். நான் சொல்கிறது கோட் இக்னோர் பண்ணிவிட்டு. ஸோ கோட் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா 30 to 40 seconds ஏபிஐ ஹோஸ்டே பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் அதோட நிற்கலை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஐ க்ரியேட் பண்ணும்போது அந்த ஏபிஐ வந்து 24 hours ரன்னாகும். அந்த அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே தெரிஞ்சிருக்கோம், நம்ம ரன் பண்ணி விட்டுருவோம். ஸோ அது ஹோஸ்டாக இருந்தால் மட்டும்தான், அந்த இசிடி வந்து ரன் ஆகிருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும் அந்த ஏபிஐ. பட் ஆனால் லேண்ட் வந்து அப்படி கிடையாது, இந்த கோடு தான் அங்கே தான் இருக்கும், ஏடபிள்யூஎஸ் லேண்டாக கூட தான் இருக்கும். எப்போலாம் நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் அது வந்து நம்மளை பொறுத்தவரைக்கும் அது வந்து பில் ஆகும். ஓகேங்களா, ஏடபிள்யூஎஸ் தான் அது பில் பண்ண மாட்டாங்க, அதுக்கெல்லாம் அந்த கோடு அங்கேயே தான் இருக்கும், சும்மா இருக்கு போதும் விட்டுருவாங்க. பட் ஆனால் இசிடி வந்து கிடையாது, நம்ம அதுக்கு காசு கட்டணும். ஃப்ரீ டைவர் இல்லாத இருந்துச்சுன்னா அப்படிலேருந்து அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி நம்ம கட்டணும். பட் ஆனால் லேண்ட் வந்துட்டு கிடையாது, 1 month 1 million ரெக்வஸ்ட் வந்து ஃப்ரீ. ஆல்சோ 1 million தானா கூட நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் வந்து பில் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து பைசாவில் தான் வரும். ஸோ அந்த பைசாவில் வந்து பில்லாகவே நமக்கு பே பண்ண தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு பில்லு வந்துச்சுன்னா அப்படின்னா கூட அப்போ நீங்கள் வந்து எதர் அந்த இனிஷியலாக சொன்ன மாதிரி அந்த இது போட்டிருக்க மாட்டீங்க, ஒரு அலர்ட் வந்து போட்டிருக்க மாட்டீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் அமௌண்ட் வருதுன்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரோ ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். 1 million ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு 1 month 1 மாதத்துக்கு வருதுன்னா நீங்கள் வந்து பெரிய கம்பெனியாக க்ரோ ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசன். ஸோ ஸ்டார்ட் அப்லாம் வந்து இதுக்காக வந்து ஏடபிள்யூஎஸ் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் லேம்டாலாம் வந்து வந்து யூஸே பண்ணல, ஐ மீன் அது நிறைய இடத்துல போட்டிருக்கோம், யூஸ் ஆச்சுனா மட்டும் தான் காசு கட்ட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ் பாருங்கள், எந்த ஒரு சர்வர் எதுவுமே கிடையாது. அதனால தான் வந்து லேம்டா பார்த்தீங்கன்னா வந்து சர்வர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க, சர்வர் வச்சுருப்பாங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் அது சர்வர் கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வச்சுருக்கோம், எப்போலாம் தேவை கால் பண்ணி ஹிட் பண்ணிக்கிறோம் அப்போ மட்டும் பில் கட்டுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேம்டா வந்து பண்ணுது. ஸோ நான் பேசுனதே வந்து அதிகம், பட் நம்ம க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 30 to 40 seconds க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக பேசியிருப்பேன். பட் ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் லேம்டா, அதை நீங்கள் லேர்ன் பண்ணி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஏபிஐ க்ரியேட் பண்ணலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ட்ரெடிஷ்னல் வே தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதை பண்ணிட்டு இங்கே பண்ணிங்கன்னா அது எவ்வளோ சிம்பிள் சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இது சிம்பிளான வேலை விட்டு எதுக்கான பண்ண அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் அந்த பெயிண்ட் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சொல்யூஷன் வந்து ஒரு ரிலீஃபாக தெரியும். ஸோ அதுக்காக தான் பண்ணேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் பிகின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேம்டா வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் இங்கே சர்ச்சில் போய்ட்டு லேம்டான்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து க்ரியேட் ஃபங்க்ஷன் சொல்லி ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய்ட்டு க்ரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் நான் இங்கே வந்து YT டெமோன்னு கொடுத்துக்கிறேன் ஃபங்க்ஷன் நேமு. அண்ட் தென் ரன் டைம், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கணும், ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கணும். நான் வந்து Python 12 கொடுத்துக்கிறேன், ரிமைனிங் எல்லாமே அப்படியே இருக்கட்டும், ஒன்றுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, க்ரியேட் ஃபங்க்ஷன் கொடுப்போம். ஸோ இப்போ கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் ஆகும், ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த லேம்டா ஃபங்க்ஷன் வந்து ஏடபிள்யூஎஸில் ஹோஸ்ட் ஆகிருக்கும், ஆனால் அது வந்து நம்மளுக்கு எந்த சார்ஜுமே வராது. ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஐயில் ஹோஸ்ட் பண்ணுறது 24 hours ரன் ஆகிட்டே இருக்கணும், அப்போ மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். பட் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது ஓடவே இல்லை, இது வந்து ஐடியில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து இது ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுக்கு ரன் பண்ணுறதுக்கு ஈவென்ட் டேமேஜ் கொடுத்து சேவ் கொடுத்துப்போம். இப்போ ரன் பண்ண அப்படின்னா டிஃபால்ட்டாக வர ரெஸ்பான்ஸ் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏபிஐன்னு இது சொல்ல முடியாது, இது வந்து ஆன்லைனில் ரன் ஆகுது ஒரு ஃபங்க்ஷனு, இது வந்து இப்போ ரன் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் கோட் 200 பாடி வந்து ஹலோ ஃப்ரம் லேண்டாம் சொல்லி வருது, இது வந்து டிஃபால்ட்டாக வர ஃபங்க்ஷனு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ண அதே ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோம்.
நம்ம ஏபிஎல் நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணோம்ல, சேம் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், டேட்டா ஈக்குவல் டு ஜேசன் டாட் லோட்ஸ். இதில் வந்து ஈவெண்ட்டில் என்ன வருதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாடின்னு ஒன்று வரும். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து என்ன ரெக்வஸ்ட் வருதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நான் வந்து அது ஏபிஐயாக நான் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போதைக்கு வந்து என்ன பண்ணலான்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வாங்க போகிறோம் கரெக்டாக. ஸோ யூசர் நேம்ன்ற வேர்டு வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து யூசர் நேம் இன் டேட்டா அண்ட், ஸோ அந்த யூசர் நேம் வந்து ரஞ்சித் தான் இருக்கணும். ஸோ ரஞ்சித் ஸ்மாலில் இருக்கட்டும். அதேமாதிரி அண்ட் பாஸ்வேர்டு டபுள் கோஸில் இருக்கணும். இன் டேட்டா அண்ட் டேட்டா ஆஃப் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு கிராஸ் ப்ரோ. ஸோ சேம் லாஜிக் நம்ம அங்கே என்ன பண்ணியிருந்தோமோ, ஸோ ஏபிஐ கோடிங் தான் வச்சுருக்கேன். நம்ம ஏபிஐ கோடி இருந்தோமோ இப்படி தான் பண்ணியிருந்தோம். யூசர் நேம் இருக்கணும், அந்த யூசர் நேம் வந்து ரஞ்சித் இருக்கணும். பாஸ்வேர்டுன்றது பாஸ்வேர்ட் வந்து மெட்ராஸ் போகிற மாதிரி இருக்கணும். சேம் சேம் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது ரிட்டர்ன் சக்ஸஸ்னு சொல்லி கொடுக்கும். ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் எல்ஸ் போட்டு ஃபெயிலும் கொடுப்போம். இப்போ இதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இதில் இதில் வந்து பாதி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைப் பண்ணுறதுக்கு மட்டும் லேட் ஆச்சு. ஸோ கோட் அடிச்சது வந்து நம்ம ஆஃப்லைனில் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் பண்ண போகிறது தான் வந்து டைமே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஆர்எல்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கிரியேட் ஃபங்க்ஷன் யூஆர்எல் கொடுத்துட்டு இந்த எந்த ஒரு ஆத்தன்டேஷனும் இல்லாமல் சேவும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஏபிஐ வந்து ரெடி. நம்ம அவ்வளோ நேரம் மாங்கு மாங்கு கிரியேட் பண்ணதெல்லாம் வந்து இதில் செகண்ட்ஸில் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிவிட்டு போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணலாம். இப்போ போஸ்ட்மேன் வந்து லோட் ஆகுது, அது லோட் ஆக கொஞ்சம் டைம் கொடுப்போம். நான் சிஸ்டம் வந்து மாற்ற போகிறேன். ஸோ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருக்குது நல்ல சிஸ்டம் தான், பட் ஆனால் நிறைய ரெக்கார்ட்லாம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. இப்போ நியூ டேப் ஓப்பன் பண்ணிப்போம். இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இது போஸ்ட் மெத்தடாக கொடுப்போம். ஸோ போஸ்ட் மெத்தடு ஸோ பாடி உள்ளே வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம், யூசர் நேம் ரஞ்சித் இப்போதைக்கு தப்பாக கொடுப்போம். என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ ரன் பண்ணுவோம், ஏன்னா ஃபெயில்டுன்னு வருது. சரி இது எங்கே வந்து வருது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருந்த அதே கோடு தான் இந்த இந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் ஆகுது. இதே நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ்னு வருது. ஸோ இந்த ஏபிஐ வந்து நம்ம லிட்ரலி வந்து செகண்ட்ஸில் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கோடு மட்டும் நான் டைப் பண்ணாமல் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வித்தின் ஒரு 30 to 40 seconds நம்ம இந்த ஏபிஐ கிரியேட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதே வந்து நம்ம ஒரு ஃப்ளாஸ்க் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஒரு 5 to 10 minutes எடுத்துருந்தோம். ஆல்சோ அது வந்து பார்த்திங்கன்னா 24 hours ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிறதே எப்போலாம் நம்ம இப்போ கால் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த ஒரு 200 milliseconds ஆச்சு பார்த்திங்களா, அதுக்கு மட்டும் தான் பில் ஆகும். ஸோ அந்த பில்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டயரில் நம்மளுக்கு 1 million ரெக்வஸ்ட் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் வர்றது மட்டும் தான் காசு. அதுவும் இல்லாமல் இதுக்கு காசு வந்தாலுமே வந்து 1 million தாண்டமே வந்து இந்த 200 milliseconds வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருக்கும். நம்மளுக்கு வந்து இது பே பண்ண தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு பில் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இது தான். ஸோ காசுன்றது வந்து அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணாமல் இவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பில்லுன்னு ஒன்று வரவே வராது. ஸோ அவங்களுக்கு வந்து இதில் பில்லுன்னு வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க ஆல்ரெடி ரெவன்யூ பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இதில் வந்து ஒன் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை காட்டும் போதே இதோட லாக்ஸ் வந்து பார்த்துலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள தான் வருதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணோம்ல. என்ன பண்ணுறேன், ஈவெண்ட்டுன்னு சொல்லி வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன வருதோ அதை பிரிண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லி ரன் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இங்கே வந்து வந்துச்சு ரிசல்ட்னு சொல்லி.
பட் ஆனால் இப்போ வந்து வரல. அது ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ரன் பண்ணோன்னா அந்த எந்த இம்பேக்டும் இங்கே வராது. ஸோ இது என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு க்ளவுட் வாட்ச் லாக்ஸ் வந்து ரைட் ஆகும். ஸோ இப்போ ஒன் டைம் நான் ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணிட்ட அப்புறம் ஸோ இதுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இங்கே மானிட்டர் போயிட்டு வியூ இன் க்ளவுட் வாட்ச் லாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெக்வஸ்ட் வரும்போது உள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி போட்டிருந்த மாதிரி, ஸோ இந்த ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஓடாட்டம் ஓகே. இந்த ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணது இந்த பாடிக்குள்ளே வந்து வரும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த லாக் ஸ்ட்ரீம்ஸ்குள்ளே இது எப்பவுமே லேட்டஸ்ட் தான் வந்து மேலே இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் ஓப்பன் பண்ணிப்போம். இங்கே வந்து இப்போ ஈவெண்ட் வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு. இதில் பாடின்னு ஒன்று இருக்கும், எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகே இதோ இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து நம்ம யூஆர்எல்லேருந்து பாஸ் பண்ணுறது. ஸோ ஐ மீன் போஸ்ட்மேன்லேருந்து பாஸ் பண்ணுறது. இதை பாஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து ஜேசனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்போலாம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா இதுக்குள்ளே என்ன வருதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு அதை ரன் பண்ணணும். ரன் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இங்கே க்ளவுட் பாஸில் வந்து செக் பண்ணலாம் உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து AWS யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பார்ப்போம். ஸோ அன்டில் தென் டேக் கேர், பாய்.